ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாக்கெட் தயிர் எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 5 மினிட்ஸ் ஊறினாலே போதும். சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி இதை மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்ச துவரம்பருப்பு, சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி நைஸாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க மோரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தாளிச்சிக்கலாம். இப்போ பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்க கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் கலந்து வச்சுருக்க மோர் கலவையை இதில் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொதி வந்துருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்து பச்சை வாசனை போகவும் இறக்கிடலாம். மோர் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கொதி வந்து பச்சை வாசனை போயிடுச்சுன்னா இறக்கிடலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கஸ்தூரி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.